பொருள் புரிந்து பேசிட்டான். அதாவது நம்ம எல்லாம் பேசுறது சினிமா பத்தி, சமுதாயம் இல்ல படம் என்ன பேசுதுன்னு நான் சொல்லணும்லப்பா. மக்கள் ரொம்ப தெளிவா அழகா பேசிட்டாரு. அது அதுதான்ப்பா. இவங்க என்ன தெரியுமா, இது எதோ நம்ம நம்ம அயல்நாட்டு மோகம் ஜாஸ்தி தான். ஒரு படம் ஸ்பீல்பர்க்ப்பா, ஸ்பீல்பர்க் நான் இந்த படம் பார்த்தேன். இவனுக்கு என்ன பாதிச்சுன்னு தெரியல. நம்ம மக்களுடைய பேசுகிற பூரா பதிஞ்சிட்டான் சில்வர் ஸ்டேட். அந்த பெண்களை இந்த ஹிட்லர் மாதிரி கொல்ல பண்ணிடுவாங்க வேர்ல்டு வைடாக. அதை அற்புதமாக இன்ச் பை இன்ச் யாருமே பார்த்து அசுசி உடனே அது பட முடியலை. இங்கிருந்து வேதனை தான் வருது. ஒன்றை பார்த்துட்டோம்னா நிற்குது அப்படின்னு இந்த இந்த அதுதான் டைரக்டர் ஒன்றை ஃபீல் பண்ண வச்சு. எந்த விதமான இப்போ சில படம் வந்து சில படம் வந்து ரசிக்கிறது, இந்த படம் வந்து உணர்றதுக்கு உணரும். இது வந்து ஆமாம் வாழ்க நூடூடி வாழ்ந்த அவருக்கு எனக்கு புரியலடா. இதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கப்பா. படத்தை நல்லா ட்ரிம் பண்ண எதையும் குறைக்க அடையாளம். இது எனக்கு உன் படம் மாதிரி எனக்கு இந்த தாடியை பார்த்து சிரிப்பு நல்லதா இப்படி வருது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க படமும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க மூவி இருக்கும் எல்லாமே. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மன்னிச்சிருக்கோம், நான் கொஞ்சம் போச்சுட்டேன். பட் இருந்தாலும் டேய் என் தாடியை யூஸ் பண்ணுறேன், என் டாடியை யூஸ் பண்ணுவேன். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். சில நேரங்களில் வார்த்தைகள் வசப்படுவதில்லை. சினிமா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட மோர் தென் 60 இயர்ஸ் நான் படம் பண்ணிட்டேன். பல படங்களை பார்த்து வியந்திருக்கேன், பாராட்டியிருக்கேன். வெற்றி மாறன் அது என்ன பேர்லேயே வெற்றி வச்சுக்கிட்டான். நான் இதுக்கு முன்னாடியே இவனுடைய படங்கள் பார்த்துருக்கேன். இப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். இதை பார்க்கும்போது புள்ளறிஞர் இப்படி உழைக்க முடியும் அந்த ஜங்கிளில். அப்பார்ட் ஃப்ரம் தட், இதில் பெஸ்ட்டு பார்ட்ஸ் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஒரு இடத்துல மென்மையாக ஒரு காதல் சொல்லியிருப்பான். வயல்ஸ் இருக்குது அடித்தடியாக அது இது ஃபயரிங், இதுக்கிடையில் ஒரு சின்ன அழகான காதல் ஒரு கவிதை மாதிரி. வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு நாம் ரொம்ப பெருமைப்படணும். அவன் எனக்கு பிள்ளை மாதிரின்னு வச்சுக்கோ சீமாவையெல்லாம் காலத்தை வென்று நிற்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப பொறாமையும் விடுவேன். என்னன்னா நம்ம என்ன கிழிச்சோம், இன்னைக்கு பயங்கரமாக சாதிச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஜெலஸ், ஜெலஸ்னால் ஆரோக்கியமான ஜெலஸ். வெற்றிமாறன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாதிப்பான் நம்பிக்கை. இந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் உட்கார்ந்துருக்கேன் சீட்டில், நானும் சினிமா பார்த்துருக்கேன், சினிமா டைரக்ட் பண்ணிட்டேன். அந்த நுனியில் சீட் நுனியில் என்னை உட்கார வச்சுட்டு இந்த பக்கமும் திரும்ப முடியல, அந்த பக்கமும் திரும்ப முடியல. ஒரு நாவல படமாகலாம், சிறுகதை படமாகலாம், ஆனால் இதில் சாதிச்சிருக்கிற சாதனை அவருடைய லெவலுக்கு இது கம்மி தான். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்ககிட்ட ஏ ஆரம்பிச்சிருக்கோம். அவன் ஜெட் வரைக்கும் போகலாம், ஜெட்டு வேகத்தில் போவோம். தமிழ்நாடு சுற்றி பெருமைப்படணும். இப்போ ஏற்பட்ட ஒரு கலைஞனை நம்ம கொடுத்துருக்காங்க. அவன் எல்லாம் அவனுக்கு தலைவன். வயசுலாம் மூத்தவனாக இருக்கலாம்,
ஆனால் அவன் திறமைக்கு அறிவுக்கு நான் தலைவனாக என்னடா படம் படம் கதை சொல்லலாம் இந்த ஸ்ட்ரகிள் இந்த பெயின் படமும் என்னவா பண்ணுவேன் அவனும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு என்ன பிரம்மாண்டமான ஒரு மகுடம் இதை என்னையும் வச்சிருந்துருப்பான்னு நினச்சேன் அவன் செஞ்சது அவன் செஞ்சது அதுக்குள்ளே ஓடி அந்த ஓடுதார நல்ல டிசைட் பண்ணிட்டான் என்ன இந்த கிழமை ஓட மாட்டான் இந்த கிழமை பேசுவான் வாய்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க முடியும் ஃபிசிக்கலாக இவன் என்ன பண்ணுவான்னு யோசித்து தெளிவாக ஒரு இயக்கத்துக்கான ஒரு முடிவை இதில் எடுத்துருக்கான் முதல்ல இது கொஞ்சம் போவோம் இன்னும் கழுதிக்கு நம்ம கொண்டு வந்து முடியை வெட்டினா அதை வெட்டினா இதை வெட்டினா என்னையே வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு கோவம் இருந்துச்சு இந்த படம் பார்க்குறேன் ஒரு நியாயமான முடிவு கிடைக்கிறான் ஏதோ எல்லாம் சம்பிரதாயத்துக்காக வேண்டி இப்படி எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்று நியூஸ்க்கு பேசுறதல்ல இட்ஸ் எ கிரேட் இந்தியாவில் ஒரு நாலஞ்சு டைரக்டர் தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறது பொறாமைப்படுறது அதில் வெற்றி மாறும் ஒன்று கடவுள் அவனுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் இந்த தமிழ் மக்களுக்கு நிறைந்த படங்களை நிறைய கொடுக்கணும் இது வி கேன் ஸ்டடி இப்போ நான் டைரக்டர் இதை வர ஐ எம் ஸ்டடிங் த்ரூ திஸ் ஃபிலிம் நான் இந்த படத்தை நான் படிக்கிறேன் ஆனால் கடவுள் அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அந்த குடும்பத்திற்காக எல்லாத்தையும் பண்ணணும் வி ஹாவ் டு கிவ் சப்போர்ட் லைக் எனி திங் ஏன்னா இவனை மாதிரி ஆட்கள் தான் நமக்கு வேணும் இவனை தூக்கி பிடிக்கணும் தாங்கி பிடிக்கணும் உயர பிடிக்கணும் வெற்றி மாறும் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் நன்றி என் நண்பர் டே நண்பரை பற்றி என்னடா சொல்லு நான் அவனோட கிட்டத்தட்ட 50 வருஷம் வேலை பார்த்தேன் 60 வருஷம் சின்ன வயசுலேருந்து நானும் அவனு அவன் யார் இசைங்கானி என்னடா அந்த பாட்டுக்கு அமையமேங்க நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து தோழர்கள் எந்த படத்திற்கு என்ன வாசிக்கணும்னு தெரிஞ்சு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இந்த படத்திற்கான பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு பின்னணி எவ்வளோ அவன் பேனாவை எடுத்துட்டான்னா இப்படி பார்ப்பான் ஒரு தடவை தான் ரீல் பார்ப்பான் மற்றவங்கெல்லாம் போடுங்க மார்க் பண்ணுங்க இன்னொரு தடவை போடுங்க இங்கிருந்து ஒரு மார்க் நோ இஸ் ஹேஸ் இந்தியாவில் இப்படி ஒரு இசைக்கலைஞர் நீங்கள் பார்க்க முடியாது ரகுமான் பெரிய மியூசிக் டைரக்டர் பட் பேனா அவர் கையில் பிடிச்சிட்டு படத்தை ஒரு தடவை தான் பார்ப்பான் அப்படி கை வச்சுட்டான் நான் நோட்ஸ் போயிட்டே இருந்தேன் இந்த படத்திற்கு எது நியாயமும் அந்த இசையை தான் இதில் நீங்கள் வந்து ஜனஜமான இசையெல்லாம் போக முடியும் அந்த காடு ஒரே ஒரு சாங் போதும் அந்த 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 நடந்து போகும்போது அற்புதமாக பண்ணியிருப்பான் இட்ஸ் எ கிரேட் பாரத ராஜா இளையராஜா வைரமுத்துன்னு வாங்க எங்களையெல்லாம் தாண்டினவே இளையராஜா அதை ஒத்துக்கணும் அவனை கடவுள் அவனை கொடுக்க அந்த 5 விரல்கள்லேயும் அவனுக்கு சரஸ்வதி உட்காந்து அது நீ வெற்றிமாறனோட ஜாயின் பண்ணும்போது என்னால் இல்லை 2 பேரும் இப்படி போயிட்டாங்க ஒன்று நீயா நானா நீயா நானா 2 பேரும் தாண்டா நன்றி கேமராமேன் வேல்ராஜ் இட் இஸ் வெரி குட் ஜாப் ரொம்ப கஷ்டம் இந்த ஜங்கிளில் படம் எடுக்கிறது லைட்டிங் பண்ணுறது இந்த வேல்ராஜ் இலைக்கு எவ்வளோ லைட் வேணும் மரத்துக்கு எவ்வளோ லைட் வேணும் மூஞ்சிக்கு எவ்வளோ லைட் வேணும் மெஷர் பண்ணி கொடுக்கணும் நன்றி